ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் எல்லாருமே புது அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பண்ணிட்டேன். புது அப்டேட்டில் நிறைய சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக கொடுத்துருக்குதுன்னா இன்ஃபெர்னோ டவுன் சேலஞ்சு தான். எல்லாருமே அதில் 3 ஸ்டார் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நானுமே ஒரு 2 டேஸாக அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், 3 ஸ்டார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடித்தா 400 HP 14 ஜெம்ஸ் கொடுக்குறாங்க, 2 ஹீரோ ஸ்பெல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ விளாடவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதான் நானும் அதை எப்படி ஈஸியாக அட்டாக் பண்ணி 3 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதில் மெயின் பார்ட் ஆஃப் த கேம் என்னென்னா, இதில் வந்து ஒரு கிளான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு சூப்பர் பெக்கா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக சூப்பர் பெக்கா வந்து கிரவுண்ட் டார்கெட்ஸ் தான் அட்டாக் பண்ணும். ஆனால் இதில் இருக்க சூப்பர் பெக்கா ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அதுவும் ஒரு போடு போட்டுச்சுன்னா மொத்தமாக எல்லா டிராகனும் உயிரை விட்டுருது. ஸோ சரி, வாங்க நம்ம இந்த அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெக்காவை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த ராக்கெட் பலூனை வச்சு அந்த இன்ஃபர்னோ டவர்கிட்ட இறக்கும்போது பெக்கா வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தப்புறம் இந்த பக்கம் நம்ம ஒரு எலக்ட்ரோ டிராகனை விட்டு அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த எலக்ட்ரோ டிராகனை நோக்கி அந்த சூப்பர் பெக்கா வந்துட்டுருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டைமிங் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி டைமிங் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த எலக்ட்ரோ டிராகன் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிங்கு, குயினு, பாட் கார்டன் 3 பேரையும் ஒரே டைமில் இந்த இடத்துல இறக்கணும். இறக்கிட்டு சூப்பர் பெக்கா அந்த இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு ரேஜ் ஸ்பெல்ல போட்டு 3த்துக்குமே அதோட எபிலிட்டியை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது 3மே அட்டாக் பண்ணி அந்த சூப்பர் பெக்காவை காலி பண்ணணும். ஸோ காலி பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த சென்டரில் நம்ம இந்த 2 ஸ்பெல்லையும் போட்டுட்டு இந்த பக்கம் இன்னொரு எலக்ட்ரோ டிராகனை விட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிற டிஃபென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு ஹீரோவையும் நம்ம இந்த பக்கம் இறக்கி விட்டோம்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த டைமில் இங்கே இருக்க ஹிட்டன் டெஸ்லாவை இந்த ராக்கெட் பலூன்ஸ் வச்சு உடச்சிட்டு இந்த பக்கம் இருக்க 2 இன்ஃபர்னோ டவருக்கு 2 டிராகனை இறக்கணும். 2 டிராகன் இறக்குனதுக்கப்புறம் பின்னாடியே 5 பலூன்ஸையும் இறக்கிட்டு இந்த ராக்கெட் பலூனையும் இந்த பக்கம் 3 இறக்கி விட்டோம்னா மொத்தமாக ஸ்வீப் அவுட் பண்ணிடும். ஸ்வீப் அவுட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிரும். 3 ஸ்டார் மட்டுமா கிடைக்கும், 3 ஸ்டார் இல்லாமல் நமக்கு 400 பாயிண்ட்ஸ் HP கிடைக்கும், 14 ஜெம்ஸ் கிடைக்கும், 2 ஹீரோ ஸ்பெல்லு கிடைக்கும். இந்த அட்டாக் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பெக்காவை வெளியெடுக்கணும். வெளியெடுத்ததுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரோ டிராகன் போட்டு அது கிட்டே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து நம்ம கிங்கு, குயினு, வாட் கார்டன் 3த்தையும் இறக்கணும். ஹீரோவாக அப்புறமா தான் இறக்கணும். ஸோ டைமிங் முக்கியம் மக்களே, ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பாக டைமிங் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. டைமிங் முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.